அட் சினி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ரெகுலர் பேசிஸில் மூவி இண்டஸ்ட்ரியில் நடக்கிற அத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸையும் ட்ரெண்டிங் மூமெண்ட்ஸையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட், இது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஷாருக்கான் அட்லியோட ஹிந்தி படம் ட்ராப். ராஜாராணி, தெரி, மெர்சல், பிகில் போன்ற பெரிய படங்கள் இயக்கிய அட்லீக்கு பாலிவுட்டில் டெபியூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இது எவ்வளோ பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்னா, ஷாருக்கானே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே லீட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு படம். படத்தோட ஷூட்டிங் மும்பையில் ஆரம்பித்து துபாயில் தொடர்ந்துச்சு. மிக பிரம்மாண்டமான செட் அமைச்சு பயங்கரமான ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டினியூஸாக போயிட்டு இருந்த படத்துக்கு இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப்பான். எடுத்த ஃபுட்டேஜஸை போட்டு பார்த்த ஷாருக்கானுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கான். எதிர்பார்த்த அளவுக்கு படம் வரல. இதுக்கு மேலேயும் அந்த படத்தை கண்டினியூ பண்ணால் இதை விட டபுளான லாஸ் வரும், அதனால படத்துக்கு பேக்கப் அப்படின்னு அவரே சொல்லிட்டாராம். இதில் இன்னொரு ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு பாலிவுட் டெபியூ கிடச்சி ஷாருக்கான் கூட ஒரு ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணால் இன்னும் நம்மளோட சம்பளத்தை ஏற்றலான்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்த நயன்தாராக்கு இது இன்னுமே ஒரு பெரிய 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 டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருச்சு. இப்போது அட்லி நெக்ஸ்ட்டு யாரை வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். சில வருடங்களுக்கு முன்பு அட்லியோட குருநாதர் இதே மாதிரி ஷாருக்கானை வச்சு ரோபோ பண்ணலான்னு போனப்பையும் இதே பிரச்சனை தான் நடந்துச்சு. குருக்கு நடந்தது, சிஷ்யனுக்கும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் குருக்கு ரஜினிகாந்த் கால் ஷீட் கொடுத்த மாதிரி அட்லிக்கும் சூப்பர் ஸ்டார் கால் ஷீட் கொடுப்பாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சீனி அப்டேட்ஸுக்கு அட் சினி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.